இந்திய விடுதலை போராட்ட வீரர்களும் இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு இராணுவம் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்களுமான பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் இன்று. இதையொட்டி பகத்சிங் வாழ்க்கையின் கடைசி 12 மணி நேரத்தில் நிகழ்ந்தவை மற்றும் அவரது மறைவுக்கு பிறகு நாட்டு மக்களிடையே ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்புகள் ஆகியவை குறித்த ஒரு வரலாற்று பதிவுதான் இந்த காணொளி. 1931 மார்ச் 23 தேதி லாகூர் மத்திய சிறைச்சாலையின் விடியல் மற்ற நாட்களைப் போல இயல்பானதாக இல்லை. அன்று அதிகாலையில் அங்கு ஒரு சோக புயல் நுழைந்து மையம் கொண்டது. அன்றைய மாலை பொழுதில் ஒரு வரலாற்று சோகம் நிறைவேறப் போகிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அன்று மாலை 4 மணிக்கே சிறை கைதிகள் தங்கள் அறைகளுக்குள் அனுப்பப்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. அதற்கான காரணத்தையும் சிறை கண்காணிப்பாளர் கூறவில்லை. மேலிடத்து உத்தரவு என்பதை தவிர வேறு எந்த காரணமும் கூறப்படவில்லை. இதன் பின்னால் ஏதோ விவகாரம் இருக்கிறது என்பது அனைவருக்கும் புரிந்தாலும் குழப்பமாகவே இருந்தது. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகிய மூவரும் அன்று இரவு தூக்கிலிடப்பட போவதாக சிறையில் முடித்திருத்தும் பணியில் இருப்பவர் ஒவ்வொருவரின் அறைக்கும் வந்து தகவல் சொல்லி போனார். அனைவரையும் உலுக்கி போட்ட இந்த செய்தியால் சிறைச்சாலை மயான அமைதியில் மூழ்கியது. கலகம் ஏதும் ஏற்படக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையின் விளைவாகவே அனைவரும் விரைவாகவே அறைக்குள் அடைக்கப்பட்டது புரிந்தது. நிலைமையை மாற்ற முடியாது என்று உணர்ந்த கைதிகள் தாங்களும் பகத்சிங்குடன் சிறை வாழ்க்கையை கழித்தவர்கள் என்று பெருமையுடன் கூற ஆசைப்பட்டார்கள். பகத்சிங் பயன்படுத்திய பேனா, சீப்பு, கடிகாரம் போன்ற ஏதாவது ஒரு பொருள் கிடைத்தால் தங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு காண்பிக்கலாம் என்று தெரிவித்தார்கள். பர்கத் பகத்சிங் அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று அவர் பயன்படுத்திய பேனா, சீப்பு போன்றவற்றை எடுத்து வந்தார். அதை எடுத்துக்கொள்வதற்கு கைதிகளுக்குள் போட்டா போட்டி நிலவியது. இறுதியில் சீட்டு குலுக்கி போடப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் அமைதி திரும்பியது. அப்போது அறையிலிருந்து வெளியே செல்லும் பாதையின் மீது அனைவரின் கவனமும் குவிந்தது. தூக்கில் இடப்படுபவர்கள் இந்த வழியிலேதான் வெளியில் செல்ல வேண்டும். ஒரு முறை பகத்சிங் அந்த வழியாக செல்லும் போது பஞ்சாப் காங்கிரசின் தலைவர் பீம்சேன் சச்சர் உரத்த குரலில் பகத்சிங்கிடம் கேட்டார், நீயும் உன் நண்பர்களும் லாகூர் சதி வழக்கில் தவறு செய்யவில்லை என்று ஏன் நீதிமன்றத்தில் முறையிடவில்லை என்று கேட்டார். அதற்கு பகத்சிங் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? போராட்டக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். அவர்களின் உயிர் தியாகம்தான் அமைப்பை வலுவாக்கும். நீதிமன்றத்தில் முறையிடுவதால் மட்டுமே அமைப்பு ஒருபோதும் வலுவாகாது என்று பதிலளித்தார். பகத்சிங்கை தூக்கில் இடுவதற்கு 2 மணி நேரம் முன்பு அவருடைய வழக்கறிஞர் பிராண்நாத் மெகதா சிறைக்கு வந்தார். அப்போது கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போன்று பகத்சிங் காணப்பட்டதாக பின்னர் அவர் எழுதிய ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். பகத்சிங் புன்னகையுடன் மெக்தாவை வரவேற்று ரெவல்யூஷனரி லெனின் புத்தகத்தை கொண்டு வரவில்லையா என்று கேட்டாராம். அந்த புத்தகத்தை மெக்தா பகத்சிங்கிடம் கொடுத்ததும் அதை உடனே அவர் படிக்க தொடங்கிவிட்டாராம். படிப்பதற்கு அவரிடம் அதிக நேரம் இல்லையே. நாட்டிற்காக ஏதாவது செய்தி சொல்லுங்கள் என்று மெக்தா கேட்டதற்கு புத்தகத்திலிருந்து கண்ணை விளக்காமல் பகத்சிங் சொன்னது 2 செய்திகள். ஏகாதிபத்திய மொழிக புரட்சி ஓங்குக. தன்னுடைய வழக்கில் அதிக அக்கறை செலுத்திய பண்டித ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸிடம் தனது வணக்கத்தை தெரிவிக்குமாறு மெக்தாவை கேட்டுக்கொண்டார் பகத்சிங். பின்னர் மெக்தா ராஜகுருவின் அறைக்கு சென்றார். விரைவில் மீண்டும் சந்திப்போம், இதுதான் ராஜ்குருவின் கடைசி வார்த்தை. மெக்தாவிடம் பேசிய சுக்தேவ் தன்னை தூக்கில் போட்ட பிறகு சிறை அதிகாரிகளிடமிருந்து தான் பயன்படுத்திய கேரம் போர்டை வாங்கிக் கொள்ளுமாறு கூறினார். மெக்தா சில மாதங்களுக்கு முன்னதாகத்தான் அந்த கேரம் போர்டை வாங்கி கொடுத்திருந்தார். மெக்தா சென்ற பிறகு குறிப்பிட்ட நேரத்திற்கு 12 மணி நேரம் முன்னதாகவே, அதாவது அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தூக்கில் போடுவதற்கு பதிலாக அன்று மாலை 7 மணிக்கே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மெக்தா கொடுத்து சென்ற புத்தகத்தின் சில பக்கங்களை மட்டுமே பகத்சிங்கால் படிக்க முடிந்தது. இந்த புத்தகத்தின் ஓர் அத்தியாயத்தை கூட படிக்கிவிட மாட்டீர்களா என்று அவர் சிறை அதிகாரியிடம் கேட்டாராம். தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் சிறையில் துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றி வந்த பேபே என்ற இஸ்லாமியரின் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருமாறு பகத்சிங் கேட்டுக்கொண்டாராம். ஆனால் பகத்சிங்கின் கடைசி ஆசையை பேபேவால் நிறைவேற்ற முடியவில்லை. ஏனெனில் 12 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். சிறைக்குள் செல்ல பேபே அனுமதிக்கப்படவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு 3 புரட்சியாளர்களை தூக்கு மேடைக்காக தயார் செய்வதற்காக வெளியே அழைத்து வந்தார்கள். அப்போது பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவின் கைகள் விலங்கிடப்பட்ட நிலையில் தங்களுக்கு விருப்பமான சுதந்திர பாடல்களை பாடத் தொடங்கினார்கள். அந்த நாளும் கண்டிப்பாக வரும். நாம் சுதந்திரம் அடையும் போது அந்த மண் நம்முடையதாக இருக்கும், இந்த வானமும் நம்முடையதாக இருக்கும் என்ற பொருள் கொண்ட பாடல்கள் அவை. பிறகு ஒவ்வொருவரின் எடையும் பார்க்கப்பட்டு குறிக்கப்பட்டது.
அனைவரின் எடையும் முன்பு இருந்ததை விட அதிகமாகியிருந்தது. இறுதி குளியலை மேற்கொள்ளலாம் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. பிறகு கருப்பு உடை அணிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய முகம் மூடப்படவில்லை. வாயே குரு என்ற சீக்கியர்களின் புனிதமான வார்த்தையை நினைவில் கொள்ளுமாறு சிறை கண்காணிப்பாளரான சரத்சிங் பகத்சிங்கின் காதில் சொன்னார். என் வாழ்க்கை முழுவதும் நான் கடவுளை நினைக்கவில்லை. உண்மையில் ஏழைகளின் துயரங்களை பார்த்து கடவுளை நான் திட்டியிருக்கிறேன். அவர்களிடம் இப்போது நான் மன்னிப்பு கேட்க நினைத்தால் என்னை விட பெரிய கோளை வேறு யாரும் இருக்க முடியாது. இவனுடைய இறுதி காலம் வந்துவிட்டதால் மன்னிப்பு கேட்கிறான் என்று நினைப்பார்கள் என்று பகத்சிங் கூறினார். சிறைச்சாலையின் கடிகாரம் 6 மணியை காட்டியதும் கைதிகளின் ஓலக்குரல் தொலைவில் இருந்து கேட்டது. அத்துடன் காலணிகளின் கனமான ஓசையும் ஒலித்தது. புரட்சி ஓங்குக, இந்தியா விடுதலை வேண்டும் என்ற முழக்கங்கள் எழுந்தன. தூக்கிலிடும் பணியை நிறைவேற்றுவதற்காக லாகூரிலிருந்து சிறப்பு பணியாளர் ஒருவர் வரவழைக்கப்பட்டிருந்தார். மூவரில் பகத்சிங் நடுநாயகமாக நின்றார். தனது தாயை மனதில் நினைத்து கொண்ட பகத்சிங் தூக்கில் இடப்படும் போது இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கப் போவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டார். லாகூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பிண்டிதாஸ் சோந்தியின் வீட்டிற்கு அருகாமையில்தான் லாகூர் மத்திய சிறைச்சாலை இருந்தது. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற பகத்சிங்கின் உரத்த முழக்கம் சோந்தியின் காதுகளையும் எட்டியது. பகத்சிங்கின் குரல் கொடுத்த உத்வேகத்தில் சிறை கைதிகளும் முழக்கங்களை எழுப்பினார்கள். 3 இளம் புரட்சியாளர்களின் கழுத்திலும் தூக்கு கயிறு மாற்றப்பட்டது. அவர்களின் கைகளும் கால்களும் கட்டப்பட்டன. அப்போது தண்டனையை நிறைவேற்றுபவர் கேட்டார், யாருக்கு முதலில் செல்ல விருப்பம் என. சுக்தேவ் முதலில் செல்வதற்கு விருப்பம் தெரிவித்தார். ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கு கயிறை இழுத்து அவர்களின் காலின் கீழ் இருந்த பலகையை அகற்றினார் தண்டனையை நிறைவேற்றுபவர். தூக்கி இடப்பட்ட புரட்சியாளர்களின் வீர உடல்களும் நீண்ட நேரத்திற்கு தொங்கிய நிலையில் விடப்பட்டன. இறுதியில் அவர்களை கீழே இறக்கிய போது அங்கிருந்த மருத்துவர்கள் லெப்டினன்ட் கர்னல் ஜே ஜே நெல்சன் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் எம் எஸ் சோதி மூவரின் மரணத்தையும் உறுதி செய்தனர். இவர்களை தூக்கிலிட்டது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினாலும் அங்கிருந்த ஒரு சிறை அதிகாரி மிகுந்த மனவேதனை அடைந்தார். மரணத்தை உறுதிப்படுத்துமாறு அவரிடம் கூறப்பட்ட போது அவர் மறுத்துவிட்டார். பிறகு மற்றொரு இளைய அதிகாரிதான் மரணத்தை உறுதிப்படுத்தினார். இவர்களின் இறுதிச் சடங்குகள் சிறைச்சாலைக்குள்ளேயே செய்துவிடலாம் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் வெளியில் காத்திருக்கும் மக்கள் கூட்டம் இங்கு சிதை மூட்டப்பட்டு புகை வெளிவந்ததுமே சிறையை தாக்கக்கூடும் என்ற பேரச்சத்தின் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. எனவே சிறையின் பின்புற சுவர் உடைக்கப்பட்டு அந்த வழியாக ட்ரக் ஒன்று வரவழைக்கப்பட்டது. மிகவும் தரக்குறைவான முறையில் பொருட்களைப் போல வீரர்களின் உடல் ட்ரக்கில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டது. இறுதிச் சடங்குகள் ராவி நதிக்கரையில் நடத்தலாம் என்ற யோசனை அங்கு நீர் குறைவாக இருந்ததால் கைவிடப்பட்டு பிறகு சட்லஜ் நதிக்கரையில் சிதையூட்ட முடிவு செய்யப்பட்டது. புரட்சியாளர்களின் சடலங்கள் பிரேஜ்பூர் அருகில் சட்லஜ் நதிக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது 10 மணி ஆகிவிட்டது. அதற்குள் காவல்துறை கண்காணிப்பாளர் சுதர்ஷன் சிங் கசூர் கிராமத்திலிருந்து ஜக்தீஷ் என்ற பூசாரியை அழைத்து வந்துவிட்டார். சிதையூட்டப்பட்ட பிறகு இது குறித்து மக்களுக்கு தகவல் தெரிந்துவிட்டது. மக்களின் கூட்டம் வெள்ளமென தங்களை நோக்கி வருவதை கண்ட பிரிட்டன் சேனைகள் சடலங்களை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்த தங்கள் வாகனங்களை நோக்கி ஓடினார்கள். மக்கள் கூட்டம் இரவு முழுவதும் சிதைகளை சுற்றி நின்றது. பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு என மூவருக்கும் இந்து மற்றும் சீக்கிய மதம் முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டதாக அடுத்த நாள் காலை அருகில் இருந்த மாவட்ட நீதிபதியின் கையொப்பத்துடன் லாகூரின் எல்லா பகுதிகளிலும் நோட்டீஸுகள் ஒட்டப்பட்டன. இந்த செய்தி மக்களின் மனதில் ஒரு எதிர்ப்பை எழுப்பியது. இறுதிச் சடங்குகள் செய்வது ஒருபுறம் இருக்கட்டும், அவர்களின் சடலங்கள் முழுமையாக எரிக்கப்படவில்லை என்று மக்கள் கோப கனலை கக்கினார்கள். இதை மாவட்ட நீதிபதி மறுத்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரட்சி வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் அனைவரும் கையில் கருப்பு கொடியை ஏந்திய வண்ணம் ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். லாகூரின் மால் வழியாக சென்ற ஊர்வலம் அனார்கலி சந்தை பகுதியின் நடுவில் நின்றது. அங்கு ஊர்வலம் நின்றதும் பேரமைதி நிலவியது. பகத்சிங்கின் குடும்பத்தினர் 3 மாவீரர்களின் எச்சங்களுடன் ஃபிரோஜ்பூரிலிருந்து வந்துவிட்டதுதான் அதற்கு காரணம். மலர் தூவிய சவப்பெட்டிகள் அங்கு வந்ததும் மக்கள் கூட்டத்தின் உணர்ச்சிகள் கரை கடந்தன. அனைவரின் கண்களிலிருந்து கண்ணீர் பொங்க கண்ணீர் அஞ்சலி நடந்தேறியது. வீரர்களின் உடல் பாதி எரிந்த நிலையில் திறந்த வெளியில் தரையில் இருந்தது என்பது பற்றிய செய்தியை அந்த இடத்திலிருந்த பிரபல பத்திரிகையாளர் மௌலானா ஜாஃபர் அலி வாசித்தார். அங்கே சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் சரத்சிங் தளர்ந்த நடையில் தனது அறைக்கு சென்று மனம் விட்டு கதறினார். அவருடைய 30 பணிக்காலத்தில் 100 தூக்கு தண்டனையை நிறைவேற்றி இருந்தாலும் இதுபோன்ற தீரமிக்கவர்களுக்கு அவர் மரண தண்டனையை நிறைவேற்றியதே இல்லை என்பதுதான் அதற்கு காரணம். 16 கழித்து பிரிட்டன் சாம்ராஜ்யம் இந்தியாவில் தனது ஆட்சியை முடித்துக் கொண்டு வெளியேறுவதற்கு
இந்த நாளும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் என்பது அப்போது யாருக்கும் தெரியாது.